ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஸ்டோல டி ட்வெண்ட்டி தள்ளும் மாலால ஸ்ரீலங்கா வெர்சஸ் யூஏஇ குரூப் ஏவோட மேட்ச் நம்பர் 6 ஜி ஆங்கில நடந்து முடிஞ்ச அந்த மேட்சோட ரிவ்யூ அண்ட் கண்ணோட்டத்தை ஸோ பார்க்க வந்துருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே ஜிலாங்கில் காலையில் 9:30 இந்திய நேரப்படி நமீபியாவும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸும் ஆனாங்க. அண்ட் அந்த மேட்ச் பற்றி சின்ன சின்ன தகவல்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைய தினம் ஒரு மாதிரி நல்ல ஒரு தினமாக ஸோ முடிஞ்சது. நமீபியா வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மேட்ச் அப்படிங்கிறது ஸோ போயிட்டு இருந்தது. அதில் லீடி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கியிருந்தார் நெதர்லாண்ட்ஸ் சைடில். அவர் ஒரு 2 விக்கெட் கடைசியாக ஏரஸ்மஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பேட்டிங்கில் எடுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் டெப்த் வரைக்கும் அந்த மேட்சை கொண்டு போனார். அண்ட் தென் டேவிட் வேஸோட கடைசி ஓவரில் ஒரு 4 அடித்து ஃபீல்டர் உள்ளே இருக்காங்கிறத அந்த லென்த் பால் வந்து ஸோ பிக்கப் பண்ணி செம்மையாக அந்த மேட்சை கொண்டு போய் முடித்தார். ஏரஸ்மஸ் அவரோட கேப்டன்சிக்கு கண்டிப்பாக என்னோட சல்யூட்ஸ் இருக்குது. பட் சிகாகோ வந்து பெருசாக யூஸ் கேட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமீபியா செம்மையாக ஃபைட் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரஸ்மஸோட கேப்டன்சி, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆஃப் சைடில் அந்த எக்ஸ்ட்ரா கவர், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கவர் பார்க்க ஒரு ஃபார்வர்டில் 2 ஃபீல்டர் டிரைவுக்கும் அண்ட் அந்த பக்கம் ஃப்ளிக்குக்கும் வந்து செம்மையாக ஒரு ஃபீல் செட் பண்ணி வச்சுருந்தார். அதில் தான் எக்கச்சக்கமான விக்கெட்ஸ் விழுந்தது. அவர் ஒரு ரன் அவுட் பண்ணி ஸோ மேட்சை வந்து அதாவது மேக்ஸ் ஓவர் அவுட்டோட ஒரு விக்கெட் ஒரு ரன் அவுட் ஒன்று பண்ணதுக்கப்புறமா டாம் கூப்பர் திணறினார், அதுக்கப்புறம் ஆக்கர்மேன் திணறினார், அதுக்கப்புறம் ஸ்காட் எட்வர்ட்ஸை திணறினாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைலிங்கோட ஒரு விக்கெட் மெய்டன் ஓவர், அதுக்கப்புறம் ஜிஜே ஸ்மித்தோட டெத் ஓவரில் 2 விக்கெட் அந்த ஓவர். ஸோ டோட்டலாக கேம் அந்த ப்ரெஷருக்குள்ளே போட்டு திரும்பி கொண்டு வந்தாங்க. பட் நெதர்லாண்ட்ஸ் யுஏக்கு அகேன்ஸ்டாகவும் அண்ட் இப்போ நமீபியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் தான் வந்து வின் பண்ணாங்க. லாஸ்ட் ஓவரில் டீப்பாக, அதாவது லார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஸோ வின் பண்ணும்போதும் லாஸ்ட் ஓவர் டெப்த்தில் ஓடி போய் தான் வின் பண்ணாங்க. ஸ்டோர் ப்ராட் ஸோ ரன் அவுட் வந்து, அதாவது கையில் பால் இருக்கும் தூக்கி அடிக்காமல், இல்லைனா தூக்கி அடிப்பார் கையில் வச்சுருந்தா கூட அந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தூக்கி அடிப்பார் ஓடி ஓவர்த்துற மூலமாக ஸோ வின் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 2014 வின் பண்ணியிருக்கிறாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப். அது ஒரு கதை. இப்போ நெதர்லாண்ட்ஸ் அடுத்த குரூப்புக்கு, அதாவது குரூப் மேட்சுக்கு போகிறதுக்கான பிரகாசமான வாய்ப்புகள் ஸோ காத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருப்பா இந்த கார்த்திக் பழனியப்பன் மெய்யப்பன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், எப்பா இதான்ப்பா ஒரிஜினல் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு போட்டியும், இன்னொரு பக்கம் அதே ஜிலாங்கில் சாயங்காலம் நடந்தது பக்கத்து, அதாவது அந்த பிச்சிலே அதாவது பக்கத்து யார்டில் தான் அது நடந்துச்சு. அண்ட் நமீபியா மேட்ச்சில் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்னன்னா, நமீபியா வந்து போன மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி வின் பண்ணாங்க. அதே மாதிரி ஸோ வின் பண்ணியிருக்கலாம்னு யோசிச்சாங்களான்னு தெரியல. பட் என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க சேஸுக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, தென் அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். பட் இந்த பக்கம் நம்ம மேட்ச்சுக்குள்ளே வருவோம். ஸோ இந்த பக்கம் ஸ்ரீலங்கா வெர்சஸ் யூஏஇ மேட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து கார்த்திக் மெய்யப்பனுக்காக வாச்சும் இன்றைக்கி யூஏஇ கொஞ்சம் நல்லா பேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினச்சாலும், யுஏஇ பேட்டர்ஸை இந்த பக்கம் துஷ்மந்த சமீராவும் பிரமோத் மதுஷனும் வனிந்து அசரங்காவும் எங்கே ஆட விட்டாங்க, ஆடவே விடலை. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் யுஏஇக்கும் ஸ்ரீலங்காக்கும் டோட்டலாக வித்தியாசம். ஸோ பால் ஸ்விங் ஆரம்பத்தில் ஒரு மூமெண்ட் கொடுக்க ஆரம்பித்தார் பிரமோத் மதுஷன், ஒரு அவுட் சைட் ஆஃப் ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜு, ஸோ அதில் வந்து வசீம் தப்பிச்சார். ஒரு செகண்ட் ஸ்லிப் இல்லை, தனஞ்சா டிசிபிளா ட்ரை பண்ணார், ஆனால் கையில் அடித்து தான் அது போச்சு. அடுத்தது அதே ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனஞ்சா டிசிபிளா ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அது இடையில ஒரு பால் போச்சு. ஸோ முதல் ஓவரே செம்மையான பாசிட்டிவ் கொடுத்தாரு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த ஹேட்ரிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக விழுந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் அது வேற, அதில் முடிஞ்சு போச்சு. பட் இந்த ஸ்கோர் 150 ஒரு ஃபைட்டபிள் ஸ்கோர் ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோர், பெரிய ஸ்கோர் தான் அடிச்சிருக்கிறோம் இந்த ஜிலாங் ஸ்லோ விக்கெட்டில் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஹார் நியூ குகுபுரா பால், ஸோ விக்கெட்டில் ஸ்விங் இருக்கோ மூமெண்ட் இருக்கோ ஸ்விங் இருக்குதோ மூமெண்ட் இருக்கோ, பட் அவங்க ஏரில் நல்லா ஸ்விங் பண்ணாங்க, மூமெண்ட் கொடுத்தாங்க, நேச்சுரல் வேரியேஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஓவரில் கிடைச்ச அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை தீக்ஷனாக்கு செகண்ட் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஏன் தீக்ஷனாக்கு கொடுக்குறாங்க, இதே துஷ்மந்த சமீராக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சேன். துஷ்மந்த சமீரா வந்தார் அண்ட் பட்டே கலப்பினார் வசீமை, இன்சைடேஜ் போல் ஷார்ப்பான அக்யூரேட்டான ஒரு அவுட் சைட் ஆஃப் பால் இன்சைடேஜ் போல், அதுக்கப்புறம் ஆரியன் ரிஸ்வான் சீரங் சூரி மட்டும் ஒரு மாதிரி சூப்பராக டிஃபென்ஸுக்கு போனார். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன் வந்து ஒரு யங் ஒரு பேட்டர், அவருக்கு ஒரு ஷார்ட் பால் போட்டு
நினச்சேன் ஷார்ட் பால், அடுத்த பால் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இன்ஸ்விங் போடுவார், உள்ளதான் போடுவார்னு நினைச்சேன். ஸோ ஒரு ஓவர் த விக்கெட்ல வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆரியனுக்கு உள்ள லெக் ஸ்டெப் பறக்க விட்டாரு, அப்படியே ஈட்டி குத்துற மாதிரி. ஸோ குத்துச்சு துஷ்மந்த் சமீரா. அண்ட் அந்த ஓவர்ல வேற மாதிரி பிளே பண்ணாரு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்லிப்போட தான் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரமோத் மதுஷன் அவரும் சும்மா கிடையாது, ஸ்ரீரங் சூரிய அடி கிளீன் பால் ஸோ காலி பண்ணாரு. ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, கழுத்தை பிடிச்சிட்டாங்க, உண்மையிலே கழுத்தை பிடிச்சாங்க தான் சொல்லணும். பிரமோத் மதுஷனும் இந்த பக்கம் துஷ்மந்த் சமீராவும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாலை அலைய விட்டுட்டே இருந்தாங்க. ஸ்ரீரங் சூரி மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு தைரியம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அவர் காமிச்சுட்டு இருந்தாரு. பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அவங்க டாப் ஆர்டர் இந்த ஸ்ரீலங்கா டீமோட ஒரு நல்ல பேஸ் பவுலிங்கை பார்த்து கொஞ்சம் பயந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பண்ண தப்ப இந்த மேட்ச்சில் பண்ணிடக்கூடாது, எந்த விதத்துலையும் பேஸை குறைச்சிடக்கூடாது இந்த அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வலிண்டாசர்காவோட கூகுளிக்கும் தீக்ஷனாவோட ஒரு கேரம் பால் ஸ்டாக் பாலுக்கும் அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு ரீப்ளேயுமே அவங்க கிட்டேருந்து இல்லை. வர்றாங்க அவுட் ஆகிறாங்க. கடைசியில் வந்து வந்தேஜை வந்து ஒரு கேட்ச் ஒன்று ஜுனைத் சித்திக்கு ஒன்று விடுவார், அதை விடும்போது எல்லாருக்கும் கோவம் வரைஞ்சி தடனஞ்சி அடித்தாலும் ஸ்லிப் இருந்து கோவப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பக்கம் விக்கெட் வந்து அசரங்காக விழுந்தோடனே அவர் வந்து பாலை தூக்கி தரையில் போட்டு அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிக்ஸ் இந்த பக்கம் ஜுனைத் சித்திக் ஒரு ஸ்லோ பாலில் பிக் பண்ணி லெக் சைடில் ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க. ஒரு சூப்பர்பான ஒரு பவுலிங் டிஸ்பிளே, போன மேட்ச்ல வந்து அந்த ஸ்லோவர் பால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ரிடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு பவுலிங் அப்படிலாம் இல்லாமல் தடவை டோட்டலா கழுத்தை பிடிச்சிட்டாங்க. 73 ரன்ல ஆல் அவுட் பண்ணாங்க. அண்ட் இப்போதைக்கு நெட் ரன் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.600 இருக்கு. அண்ட் ரெண்டு பாயிண்ட் விட மூணாவது பிளேஸ்ல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமீபியா தோத்தாலும் நெதர்லாண்ட்ஸ் கிட்ட. ஸோ நமீபியா கடைசி ஓவர் தான் வந்து தோத்தாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க நெட் ரன் ரேட் ஒன்று மட்டும் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசாலாம் கம்மி பண்ணல. அதனால அவங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் ஸோ வின் பண்ணதுனால ஸோ 4 பாயிண்ட்ஸோட மேல இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் பழனியப்பன் மெய்யப்பன், எப்படி நான் கார்த்திக் மெய்யப்பனை பத்தி பேசாம இருக்க முடியும், அவரோட ஹேட்ரிக். ஸோ சென்னையில பிறந்த ஒரு 2K கிட், அவர் வந்து 2K கிட்னா 2000 பிறந்தாரு. ஸோ 2K கிட் ஸோ 2006 அவர் துபாய் அபுதாபி அப்படின்னு சொல்லி மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலா அங்கே செட்டில்டு ஆனாங்க. அண்ட் அங்கே செட்டில்டு ஆகி அதுக்கப்புறம் அவர் U19 வேர்ல்டு கப் 2019 அவர் ஆடி இருந்தார் UAE டீமுக்காக. அதுக்கு முன்னாடி வந்து ஏஷியா கப்பில் UAE-க்காக வந்து கேப்டன்சி பண்ணியிருந்தார் U19 காலகட்டங்களில். அதுக்கப்புறம் அயர்லாந்து அகேன்ஸ்டாக ஒரு T20 சீரீஸில் வந்து T20 மேட்ச்சில் டெபியூ வாங்கி. ஸோ இந்த பக்கம் கார்த்திக் மெய்யப்பன் ஒரு பக்கம் விருத்தியா ரவீந்திரோட கன்வர்சேஷன் அண்ட் போன மேட்ச்சில் பெருசாக ட்ரெண்ட் ஆச்சு. அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா RCB அப்போ UAE IPL அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அவர் டிவிலியர்ஸ்க்கும் விராட் கோலிக்கும் RCBல வந்து போட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா வந்து ஸோ படிக்கவும் முடிஞ்சது. அதுலேயும் எனக்கு வந்து சரித் அசலங்காவோட விக்கெட், அதுக்காக பானுகா ராஜபக்ஷாவோட விக்கெட், இதில் தாசன் சனகாவோட விக்கெட், இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தாசன் சனகாவுக்கு போட்டார்ல அந்த க்ளூலெஸ் கூகுளி எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தாசன் சனகாவுமே கரெக்டாக பாலுக்கு பேட்டை முன்னாடி கொண்டு வந்தார், ஆனால் க்ளூலெஸ்ஸாக அந்த கூகுளி அவர் அவர் தாண்டி போயிட்டு ஸ்டெம்பை அடித்தவொடனே ஐயோ தாசன் சனகாவே பார்க்குறாரு என்ன நடந்துச்சு இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு 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 மூமெண்ட், அதுதான் அது கண்ணில் தெரிஞ்சது, அதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கார்த்திக் மெய்யப்பனோட அந்த வணக்கம் செலப்ரேஷன், பல செலப்ரேஷன் பார்க்க முடிஞ்சது. சித்திக்கு வந்து சிக்ஸ் அடிச்சுட்டு ஒரு மசிலை காமிச்சது, அதுக்கப்புறம் தீக்ஷனா விக்கெட் எடுத்துட்டு ஒரு வில்லம்பு உசைன் போல்ட் மாதிரி ஒரு 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 செலப்ரேட் பண்ணது. அதுக்கப்புறம் எப்பயுமே பொதுவாக நெய்மர் செலப்ரேட் பண்ணுவார்ல அது மாதிரி வந்து வரிண்டு அசரங்க செலப்ரேட் பண்ணுறது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி கார்த்திக் மெய்யப்பனோட ஸோ அந்த வணக்கம் செலப்ரேஷன் அண்ட் எல்லாருமே கொண்டாடினாங்க. கண்டிப்பாக பெருமைப்பட்டுக்கலாம் ஒரு தமிழ்நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களாக, ஒரு தமிழ்னா நீங்கள் எல்லாரும் பெருமைப்பட்டுக்கலாம் எங்கே போனாலும். ஸோ தமிழனுக்கு சிறப்பு அப்படிங்கிறத காமிச்ச மாதிரி நிறைய இடங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையும் அதுதான், ஒரு கிரிக்கெட்டராக அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கார்த்திக் மெய்யப்பன் 22 வயசாக, அதை தாண்டி அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஓவர் வந்து ஜகுர் கான் ரொம்ப சூப்பராக போட்டார், டாட் வச்சு அந்த சமிக கருணாத்தினுக்கு வந்து ஒரு ஃபீல் செட் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கம் கேப்டன் கண்டிப்பாக ரிஜ்வானை பாராட்டணும், ஏன்னா ஓவர் ரேட் சில 4 ஃபீல்டர் தான் வெளியே நிப்பாட்ட முடியும். 10 நிசாக்காவுக்கு ஒரு ஃபீல்டரிங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமிக கருணாக அந்த 4 ஃபீல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஆல்ரவுண்டர் லாங் ஆஃப் தான் அடிக்க போறாரு. ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் ஸ்கொயர் ட்ரைவ் ஆட போறாருன்னு சொல்லிட்டு அங்கே ஓப்பன் பண்ணி விட்டு கொஞ்சம் பேக்வர்ட் பாயிண்ட் தள்ளி நிப்பாட்டி வச்சிருந்தாரு. கொஞ்சம் கவர்ஸ்க்கு டீப்ல நிப்பாட்டி வச்சிருந்தாரு. அது அவருக்கு விக்கெட்டும் கொடுத்தது சமீக கருணாத்தினோட ஒரு விக்கெட், செம்மையான நறுக்கு நறுக்கு யாருக்கெல்லாம் ஸோ போட்டாரு வேற லெவல்ல இருந்து. கடைசியா இந்த பக்கம் ஜகுர் கான்
பத்து மிஸ் ஆகாவையும் ஸோ விக்கெட் எடுத்தாரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து ஆயன்கானும் ஆரியனும் இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ஆரியனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோன்னே இவரோட விக்கெட் குசல் மெண்டிஸோட விக்கெட் ஒன்று எல்பிடபிள்யூ பேக் ஃபுட்டில் போயிட்டு தள்ளினார். ஸோ கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆரியன்கானோட ஒரு பவுலிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதை தாண்டி பத்து மிஸ் ஆகா. ஸோ இப்போல்லாம் ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வசீம் நேற்று நெதர்லாண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக கடைசி வரைக்கும் போராடுறதை பார்க்க முடியுது. ஒருப்பா பாபர் அசம், ரிஸ்வான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து மிஸ் ஆகா கடைசி வரைக்கும் ஒரு டீப் வரைக்கும் டீப்பாக பேட்டிங் பண்ணுறாருல, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்குது. ப்ளஸ் குசல் மெண்டிஸோட இந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் தனஞ்சயா டிசில்வா ஒரு மாதிரி இன்னமும் அந்த கன்சிஸ்டன்ட்ல இருக்கிறத பார்க்கும்போது ஸோ ஸ்ரீலங்கா ரசிகர்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் பானுகா ராஜபக்சா அவரோட ஒரு விக்கெட் பேக் டு பேக் பார்க்கும்போது ஒரு நான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அவரோட பேட்டிங் பார்க்கும்போது வருத்தமாக இருக்கு. இந்த இடத்துல நான் கார்த்திக் மெய்யப்பனை நான் ஞாபகப்படுத்தினேன் என்னன்னா 15th over 14th over அப்படி வந்து ஒரு பானுகா ராஜபக்சா அவர் அந்த டைமில் அடிக்கிற மூடுக்கு போயிட்டார், ஆக்சலேட் பண்ணுற ஒரு மூடுக்கு போயிட்டு அப்போ எடுக்கிறாங்க பாருங்க. இப்போ தாசன் சனகாவோட விக்கெட் எடுக்கும்போதும் அண்ட் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரித் அசலங்கா வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஒரு 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 என்ன சொல்கிறது அவர் விக்கெட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கார்த்திக் மெய்யப்பன் ஸோ உயர்ந்து நிற்கிறாரு. மொரிண்டோ அசலங்கா மீண்டும் பேட்டிங்ல ஏமாற்றிட்டு இருக்காரு, பவுலிங்கில் எப்படிங்க பேட்டிங்கில் ஏமாற்றிருக்கிறாருங்கிறதும் இங்கே வந்து ஒரு மாதிரி வருத்தப்படுற விஷயம் இந்த பக்கம் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்குமே. இன்னொரு முக்கியமான விஷயம்னா துஷ்மந்த சமீரா லாஸ்ட் பால் போடாம ஹேம்ஸ்ட்ரிங்னு போனாரு. இப்போ நாலனைக்கு அவங்களுக்கு மேட்ச் இருக்கு, திரும்பி வருவாரா அந்த ஒரு கவலை. நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆட போறாங்க, அந்த மேட்ச்ல ஜெயிக்கணுங்கிறத தாண்டி பெரிய நெட்ரெண்டேட்ல ஜெயிக்கணும். அப்போ லஹீர் குமாரா போன வருஷம் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா சின்ன ஒரு ஸ்கோர் சுருட்டி. அண்ட் அதே போல லஹீர் குமாரா ஆட் பண்ணி லஹீர் குமாரா அந்த நினைவலையில வந்து மறுபடியும் எழுப்புவாரா இல்ல துஷ்மந்த சமீரா வருவாரா? என்ன பொறுத்த துஷ்மந்த சமீரா என்னோட ஃபேவரட் ஒரு ஃபாஸ்ட் போலர், ஷார்ப் அண்ட் அக்யூரட்டா போடுவாரு. அண்ட் இந்த பக்கம் அவர் வந்தா நல்லா இருக்கும், சரியாயிடணும் அவர் இந்த கண்டிப்பா இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு தேவை. ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா குணத்திலக்கா வந்து அவரு ஹாம்ஸ்ட்ரிங், அதனால சரித் அசலங்கா உள்ள வந்திருக்காரு. ஆல்ரெடி அவங்க மதுஷன்கா வந்து அவங்க இழந்துருக்கிறாங்க இன்ஜுரியின் காரணமா. கிறிஸ்தல் வருடுக்கும் தாசன் சனகாவுக்கும் இப்ப மிகப்பெரிய ஒரு 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 தலைவலி இந்த பக்கம் துஷ்மந்த சமீரோட ஃபிட்னஸ் இருக்கிறது. பார்ப்போம். அண்ட் ஸ்ரீலங்கா ஒரு செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. நமீபியாவுக்கு அகேன்ஸ்டா தோக்கும் போதே சொல்லியிருந்தேன் இது இந்த ஸ்ரீலங்கா இது அவங்க ஸ்டாண்டர்ட் ஆடுன்னு சொல்லி அவங்க ஸ்டாண்டர்ட் ஆனாங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பார்க்கலாம். அண்ட் நாளைய தினம் கார்த்திக் மெய்யப்பனா பத்து நிமிஷம் காவா அப்படின்னு கேட்டீங்கன்னா துஷ்மந்த சமீர் அது மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணாரு. மேபி ஃபாஸ்ட் போலருங்கிறதுனால எதுவாக இருக்கலாம். பட் பத்து நிமிஷம் கா மாதிரி நல்லா கிளாஸாக எலகண்டாக பிளேஸ் பண்ணி நல்லா ஆனார், சூப்பராக இருந்தது. ஆரம்பத்தில் கிடைச்ச அந்த இனிஷியல் மூமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக பார்த்து ஆனார். ஓகேங்களா, டன், நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பர்ஃபார்மன்ஸ். அதை தாண்டி நெதர்லாண்ட்ஸ் அண்ட் எரஸ்மஸோட ஒரு கேப்டன்சி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த பக்கம் ஃபைலிங்க் ஒரு ஆல்ரவுண்டர், பஸ் லேடி அவர் ஒரு ஆல்ரவுண்டர், ரெண்டு ஆல்ரவுண்டர்களும் நல்லா ஆனாங்க அசோசியேட் நேஷனில். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெக்கார்டு வந்து கார்த்திக் மெய்யப்பன் வச்சிருக்காரு. பிரெட்லி அவர் வந்து பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்ட் 2007 T20 வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு ஹேட்ரிக் எடுத்திருப்பாரு. அடுத்ததாக குடிஸ் கேம்பர் வந்து அயர்லாண்டோட ஃபாஸ்ட் போலர், இப்போ கூட T20 வேர்ல்டு கப் ஆடிட்டு இருக்காரு. நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா அபுதாபியில் ஹேட்ரிக் எடுப்பாரு. அதுக்கப்புறம் வனிண்டு அசரங்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா ஷார்ஜாவில் 2021 போன T20 வேர்ல்டு கப்பில் தான் எடுப்பாரு. அது ஒன்று ககேஸ் வரப்பட இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஐ திங்க் லாஸ்ட் ஓவரில் ஹேட்ரிக் ஷார்ஜாவில், அதே ஷார்ஜாவில். அப்புறம் முதல் அசோசியேட் பிளேயராக அந்த பக்கம் கார்த்திக் மெய்யப்பன் ஹேட்ரிக் எடுத்திருக்கிறாரு. அண்ட் ஐந்தாவது T20 வேர்ல்டு கப்பில் ஒரு ஸ்பின் ஒரு பவுலர் எடுக்கக்கூடிய ஹேட்ரிக் இது, ஒரு ஸ்பின்னர் எடுக்கக்கூடிய ஒரு ரெண்டாவது ஹேட்ரிக் அது, அதுவும் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு அசோசியேட் நேஷன்லேருந்து ஒரு சப்கான்டினென்ட் பிளேயர் எடுக்கிறது, செம்ம ஹாப்பி. ஸோ மேலும் வளர்க கார்த்திக் மெய்யப்பன். எனக்கு RCBக்கு நெட் பவுலராக இருந்தவர் RCBக்காக கூட ஆடலாம், அதுவும் 14th over 15th overலாம் சான்ஸ் இல்லை. ஓகேங்களா, நான் இந்த வீடியோவில் நிறைய விடையதான் பார்க்கலாம். அடுத்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கெல்லாம்.